வணக்கம், நான் தான் சௌமியா. ஸோ என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு 20வது நாள். ஸோ இன்னொன்று 80 டேஸ் இருக்கு. ஸோ இந்த ஓப்பன் சேலஞ்ச் நான் போட்டதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு என்னோட வீடியோவில் நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 டேஸ்க்குள்ளே என்னோட டார்கெட் வெயிட்டை நான் அச்சீவ் பண்ணி ஆகணும். ஸோ எனக்கு வந்து 59 கிலோ இருக்கணும்னு ஆசை. ஸோ அது குறையும் போது நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியலை. ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அவ்வளோ கம்மியாக குறைஞ்சதே கிடையவே கிடையாது. ஸோ எனக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. நான் பாப்பா பிறந்து 1.5 வயசுக்கு அப்புறம், அவளுக்கு ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சில டைம் நிறைய தடவை ட்ராப் ஆகிடும். ஸோ திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். ஸோ பாப்பாவை பார்க்க வேண்டிய நிலமை வரும். ஸோ அப்படி இருக்கும் போது நான் நிறைய வாட்டி என்னோட வெயிட் லாஸை பிரேக் பண்ணிடுவேன். ஸோ அப்போ திரும்ப ஏறும், திரும்ப குறைப்பேன், திரும்ப ஏறும். ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து சரி ஓகே, நம்ம வந்து யூடியூப் சேனல் போடலாம். ஸோ அது ஆரம்பிக்கும் போது நம்ம அதுக்காக வச்சு நம்மளை வந்து வெயிட்டு குறைக்க ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு தான் நான் வந்து சேனலை ஆரம்பித்தேன். ஸோ அப்படி வந்து நடுவில் நிறைய தடவை சீட் பண்ணிவிடுவேன். அண்டு சொல்லி வீடியோ போடலன்னு நான் அன்றைக்கி வந்து நிறையா சாப்பிட்ருவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் இந்த சேலஞ்செலாம் ஆரம்பித்தேன். ஸோ 7-30 டேஸ், 100 டேஸ், அதுக்கப்புறம் ஜிஎம் டயட் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வெயிட் வந்து சூப்பராக குறைய ஆரம்பிச்சிது. இப்போ கரண்ட்டாக என்னோடய வெயிட் இன்றைக்கி என்ன வெயிட்டு பார்த்தீங்கன்னா 70. எஸ், 70. ஸோ நான் 69 பிரேக் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்று வந்து கொஞ்சம் ஜாலியாக வெளியெலாம் போனேன்னா, ஃபங்க்ஷனுக்கெலாம் போனேன், அங்கே லைட்டாக சாப்பிட்டேன். அதனால எனக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த ஃபுட்டோட வெயிட் வந்து ஏறிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து 70 கேஜி இருக்கேன். அண்ட் ஸோ உங்களோட ஃப்ரீக்வெண்டான க்வெஸ்சன்ஸ்க்கு நான் இப்போ ரிப்ளை கொடுத்துட்றேன். அண்ட் எனக்கு வந்து அடிக்கடி கேட்குறது வந்து என்னோடய ஹைட். ஸோ 165 சென்டிமீட்டர்னா, ஸோ என்னோடய ஹைட்டுக்கு நான் இருக்க வேண்டிய வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 58லேருந்து 63 வரைக்கும் இருக்கலாம். ஸோ அந்த வெயிட் இருந்தேன்னா என்னோடய ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு 59 இருக்கணும். ஸோ அந்த 6 பிரேக் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து 7 பிரேக் பண்ணணும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 6 நான் கண்டிப்பாக பிரேக் பண்ணிவிடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிம்பிள்ஸ்க்கு டிப்ஸ் கேட்குறீங்க. ஸோ எனக்கெல்லாம் இல்லாத பிம்பிள்ஸாக அந்த அளவுக்கு என்னோடய ஃபேஸில் பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ, அதாவது நான் எப்போ சொல்கிறேன்னா, நான் 11th 12th. ஸோ நம்மளோட உடம்புல நமக்கு ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் வரும்ல. ஸோ அப்போ தான் எனக்கு நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த டீனேஜில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பிம்பிள்ஸை டச்சே பண்ணாதீங்க. ஸோ அதை தொடவே தொடாதீங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு வந்து சோப்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து என்ன சோப் யூஸ் பண்ணுறன்ற சைடில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நான் வந்து டாக்டரை சஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த சோப்பை தான் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாப்பாவுக்குமே சரி, அவளுக்கும் டாக்டர் கொடுக்குற சோப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி வந்து நிறைய போடுவேங்க. ஸோ தக்காளி, உருளைக்கிழங்கு, புதினா, கொத்தமல்லின்னு கிச்சனில் இருக்க எல்லாமே என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் எதுவுமே போடுறது இல்லைங்க. சத்தியமாக சொல்லணுன்னா நான் வந்து என்னோடய ஸ்கின் கேர்னு பார்த்தீங்கன்னா 3 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ காலையில், மதியம், ஈவினிங், அதுக்கப்புறம் வெளியே எங்கேயோ போயிட்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். அண்ட் என்னோடய ஃபுட்டை நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய ஸ்கின்னே மாறுச்சு. ஸோ அதுதான் உண்மை. இப்போ கூட நான் எதுவுமே போடவே இல்லை. லிப்பம் மட்டும் போட்டிருக்கேன், குங்குமம் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளவு தான். தண்ணி நிறைய குடிங்க, ஹாட் வாட்டர் நிறைய குடிங்க, டெய்லியும் லெமன் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வயிறு வலி அந்த மாதிரி, சிட்ரிக் ஆசிட்லாம் எடுத்துக்கிட்டால் சில பேருக்கு வயிறுலாம் வலிக்கும், அந்த மாதிரி இல்லாதுன்னா கண்டிப்பாக லெமன் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ். அண்ட் ஸோ நீங்கள் கேட்ட 2 கொஸ்டின், நீங்கள் எவ்வளோ நாளாக வந்து வெயிட் லாஸ் ஜேர்னில் இருக்கீங்க, அண்ட் அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ்க்கு. ஸோ பிம்பிள்ஸ்க்கு உங்கள் ஃபுட் ரொட்டீனை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். 1 மாதம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃபேஸில் செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏபிசி எடுத்திருக்கேன். ஸோ இது வழக்கமாக நம்ம போடுற ஆப்பிள், கேரட், பீட்ரூட் இல்லைங்க. ஸோ இது வேறு ஜூஸ். ஸோ இதை பார்க்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, என்னோடய சேனலை டெய்லியும் வீடியோ வந்துகிட்டே இருக்கும், அதனால் உங்களுக்கு போர் அடிக்காமல் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் தண்ணி. ஸோ இந்த தண்ணியில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், கல்லுப்பு. அண்ட் அது போட்டு இந்த 1 லிட்டர் ஃபுல்லாக இப்போ குடிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டு குடிக்கிறது மூலமாக, ஸோ நமக்கு வந்து வயிற்றில் ஏதாவது
நம்ம டயட் இருக்கோம்ல, ஸோ அந்த டைமில் வந்து டெய்லியும் வந்து ஃப்ரீயாக மோஷன்லாம் போக முடியாது, ஏன்னா நம்ம எடுத்துக்கிற ஃபைபர் கம்மியாக இருக்கும், சாப்பாடு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து வயிறு ரொம்ப ப்ளோட்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும், காற்றுல உப்பிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் தான் எடுத்துப்பேன். ஸோ நல்லா உப்பு போட்டு சுடு தண்ணி நல்லா கடகடன்னு குடித்தோன்னா, ஸோ கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து வயிறு ஃபுல்லாக ஃப்ரீயாகிடும், நம்மளோட ஃப்ளஷ் எல்லாமே வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். ஸோ வயிற்றில் இருக்க தேவையில்லாத அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த தண்ணி குடிச்சிடலாம். நீங்கள் வந்து கல்லுப்பு அப்படி இல்லைனா பிங்க் சால்ட் ரெண்டுத்தில் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் இதை நீங்கள் கடகடன்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த தண்ணி எல்லாத்தையும் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 5 மினிட்ஸில் நான் வந்து 1 லிட்டர் குடிச்சு முடிச்சிட்டேன். ஸோ எல்லாராலையும் 5 மினிட்ஸில் இவ்வளோ சீக்கிரமாக குடிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கவங்க வந்து ஒரு கிளாஸில் நல்லா ஒரு 250 ml தண்ணி இருக்கிறதுல நீங்கள் உப்பு கலந்து கடகடன்னு குடிச்சிருங்க. ஸோ அதுவும் காலையில் எழுந்தோடனே வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிட்ட தண்ணி குடித்து முடித்ததுக்கப்புறமா நான் அடுத்ததாக திரும்பவும் தண்ணி தான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வார்ம் வாட்டரில் ஒரு லெமனை புழிஞ்சு விட போகிறேன். ஸோ இது வந்து டீடாக்ஸ் பண்ணும் நம்ம பாடியை. ஓகே, ஸோ அந்த வாட்டர் குடித்து முடித்தோடனே நீங்கள் ஒரு 2-3 தடவை பாத்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து வாட்டர் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போகிறேன். ஃபாஸ்ட் எப்பயுமே நான் வந்து ட்ரை கிரேப்ஸ் தான் சாப்பிடுவேன். ஸோ நைட்டு வந்து ஊற வைக்கலை. ஸோ அதனால் நான் வந்து இப்போ லெமன் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ வேணா நீங்கள் ஏதாச்சும் ஒரு மின்ட்டு ஜிஞ்சர் ஸோ அந்த மாதிரி போட்டு குடிச்சிங்கனாலும் இன்னும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து வெறும் இது மட்டும் தான் எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக 11:20 ஆகுது. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒரு ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஏபிசி ஜூஸ். ஸோ ஏபிசினா ஆப்பிள், கேரட், பீட்ரூட்டி தான் நம்ம போடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து ஆம்லா, பீட்ரூட் அண்ட் குக்கும்பர். ஸோ இந்த ஏபிசி ஜூஸ் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விடுங்க, ஏன்னா இதிலே வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ தண்ணி ஃபஸ்ட்டே விட்டுட்டிங்கன்னா நல்லா மையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அண்ட் இது கூட நான் சின்னதாக ஒரு இஞ்சும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனாக அரைச்சி ஃபில்டர் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்களேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இது தான். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இதை எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கலாம், ஏன்னா லிக்விடில் ஸோ சீக்கிரமாக பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இதை குடிச்சிடலாம். ஸோ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டைம் பார்த்திங்கன்னா மணி வந்து 12:45 ஆகுது. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து லஞ்ச் ரெடி பண்ணணும். லஞ்சுக்கு நான் ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய். வாழைக்காவை அரிஞ்சி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பக்கம் மதியம் எல்லாருக்கும் லஞ்ச் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் அடுத்த வெஜிடபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய். ஸோ இதையும் நான் பொரியல் மாதிரி செஞ்சு தான் எடுத்துக்க போகிறேன். அண்ட் இது கூட ஒரு எக்கும் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ப்ரோட்டீனுக்கு நமக்கு தேவையான எக் எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ ஸ்நாக்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஸ்நாக்ஸுக்கு நான் குட்டி குட்டியாக ஆரஞ்சு பழம் 3 எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கான ஸ்நாக்ஸ். ஸோ அடுத்தது நம்ம வந்து சாப்பிட்டுட்டே இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அவரைக்காய் பொரிச்சிக்கலாம். அதுக்காக நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். ஸோ கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் காரத்துக்கு வந்து மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் 2 பெரிய மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு வெங்காயம். ஸோ இதில் கொஞ்சம் நல்லா வதக்குங்க ஒரு 2 நிமிஷம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எண்ணெய் நிறையா விடாததால் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிட்டு காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உப்பு மஞ்சத்தூளும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி. ஸோ லைட்டாக தெளித்து விட்டு மூடிடலாம். இல்லை நல்லா வேகணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விடலாம். ஸோ நான் வந்து இதில் உப்பு மஞ்சத்தூள் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சத்தூள் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி
இதை மூடி போட்டு வேக வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சமாக தண்ணியில் நல்லா வெந்து வந்துடும். ஸோ அவ்வளவு தான். ஸோ இந்த அவரைக்காய் வேலை முடிஞ்சிச்சு. இதை வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். வேக வச்ச வாழைக்காய் வந்து நல்லா வெந்து போச்சு. ஸோ இப்போ இதை வந்து லைட்டாக ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ அதில் கொஞ்சோண்டு கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு. ஸோ கடலைப்பருப்பு வந்து நல்லா வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வருங்க. கடுகும் கடலைப்பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்காக. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காவை நல்லா வந்து இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி ஆக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி இந்த வாழைக்காய் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோங்க. ஸோ வேணும்னா நீங்கள் கட் பண்ணிட்டே கூட போடலாம். வாழைக்காய் வந்து நல்லா கட் பண்ணி, அதாவது மேஷ் பண்ணிட்டேன். ஸோ மேஷர் வச்சு நல்லா அமுக்கி விட்டுட்டேன். ஏன்னா தோசை பட்டையில் அந்த அளவுக்கு மேஷ் ஆகவே இல்லை. அண்ட் இது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு பொடி மாஸ் மாதிரி. நான் வந்து ஆனியன் எதுவும் ஆட் பண்ணிக்கல, ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம அவரைக்காலையும் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆனியனை அவாய்ட் பண்ணணும்னு இல்லை, ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேட் லாஸ்க்கு ஆனியன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக நம்ம வந்து இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இருந்தாலும் அந்த பொடி மாஸ் வர ஃப்ளேவர் வர்றதுக்காக நான் கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பெப்பர் வந்து உங்கள் மெட்டபாலிசத்தை சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணும். அவ்வளவு தான். ஸோ பார்க்க வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸில் இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சும்மா ஆயிலை வந்து காட்டுவேன், ஊற்ற மாட்டேன், சும்மா காட்டிட்டு எடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ ஒரு டிஷ் மெயின் டிஷ் ரெடி ஆகிடுச்சு லஞ்சுக்கு. ஸோ அவரைக்காவும் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. ஸோ அவ்வளவு தான் இன்றைக்கான லஞ்சுக்கான ரெசிபீஸ். அவரைக்காயும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் எந்த மசாலாஸ் நான் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் உப்பு, மஞ்சள் பொடி, அவ்வளவு தான். ஸோ கடைசியாக கொஞ்சமாக தேங்காய். ஸோ எனக்கு வந்து ப்ளைனாக சாப்பிட்றத விட தேங்காய் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளவு தான், இன்றைக்கான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா மணி வந்து 1:20 ஆகுது. எஸ், 1:20 ஆகுது. நான் ஒரு 2 மணிக்காக லஞ்ச் எடுத்துப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய செகண்ட் வாட்டர் பாட்டில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்குது. எஸ், ஹாட். ஸோ லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. அவரைக்காய் பொரியல் நிறையா எடுத்திருக்கேன், வாழைக்காய் பொரியல் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், அது கூட ஒரு எக் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி லஞ்ச் இது தான். ஸோ இதோட கலோரிஸ் எவ்வளோன்றதை நான் உங்களுக்கு. ஹாய் சொல்லுங்கள். குட் ஈவினிங் சொல்லுங்கள். குட் ஈவினிங். இப்போ நம்ம எங்கே உட்காந்துட்ருக்கோம்? பீச்லையா? ஐயோ உளுந்துருவேன். இப்போ டைம் கரெக்டாக வந்து 7:20 ஆகுது. ஸோ மதியம் ஒரு 3:00 நான் வீட்டிலேருந்து வெளியே போயிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆனதே இப்போ தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அண்ட் ஸோ வெளியே போயிட்டு வந்த உடனே என்னோடய ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம வெளியே, நான் ஃபேஸில் எதுவுமே அப்ளை பண்ணிட்டு போக மாட்டேன். ஸோ இருந்தாலும் அந்த தூசுலாம் மேலே படும்ல. ஸோ அதனால் ஸ்கின் கேர்ன்னு பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணிவிடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் ஜீரா வாட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கடைசியாக நான் குடிக்கிறது ஜீரா வாட்டர். அப்போ நைட்டு டின்னருக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு க்வெஷ்சன்ஸ் வரும். ஸோ வெளியே போயிருந்தேன். நான் மதியம் வந்து வெஜிடேபிள் சாப்பிட்டேன்னா, ஸோ அதோட வெளியவே ட்ராவல்லே இருந்ததால் எனக்கு வந்து லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அது சாப்பிட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கில்ட்டியாக நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கே அது தெரியுது. ஒரே ஒரு ஷவர்மா சாப்பிட்டேன். ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதை சாப்பிட்டு. ஸோ எல்லோரும் சாப்பிடும்போது எனக்கும் சாப்பிட்ணும்னு தோணிடுச்சு.
அதனால நான் வந்து ஒன்று சாப்பிட்டேன். ஸோ அதோட கலோரிஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நான் ஒன்று நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி செக் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் செக் பண்ணதாலே என்னவோ எனக்கு வந்து தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்னையே நான் ஏமாத்துறேனோ அப்படின்ற மைண்ட் செட் வரைக்கும் நான் வந்துட்டேன். ஸோ அதனால தான் வந்து செம அப்செட் ஆயிடுச்சு எனக்கே. ஓகே, ஒரு நாள் தானே பரவாயில்லன்னு என்னால் என்னை சமாதானப்படுத்தவே முடியல, அதான் உண்மை. ஸோ அதனாலே முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வெளியே நம்மளோட டார்கெட் வெயிட் அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றோன்னா ஒரு கிலோ 2 கிலோ ஏறினாலும் நம்ம அதை குறைச்சிக்கலாம், அந்த பேலன்சிங் வந்துடும். பட் ஆனால் இன்னும் நான் வந்து அந்த 70 பிரேக் பண்ணுறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கே நான் 70 kg வந்தோடனே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது, அந்த 69 பிரேக் பண்ணி 68-67 போக முடியல அப்படின்னு தோணிருச்சு. ஸோ அதனால் நான் நாளைக்கு டயட் பிளானை வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். என்னோடய மைண்டே ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. நானும் வாக்கிங் போகலாம், வேலை செய்யலாம், ஸோ இந்த கலோரிஸை வந்து அதில் பேர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் முடியல. ஆனால் நான் 1200 கலோரிஸை தாண்டலை, ஒரு நாளைக்கு எனக்கு தேவையான கலோரிஸை நான் தாண்டலை. பட் இருந்தாலும் இதை நான் மார்னிங் சாப்பிட்ருந்தேன்னா அந்த கலோரிஸ் வந்து அழகாக பேர்ன் ஆகிடும், ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஒரு 5 o'clock சாப்பிட்டது வந்து எனக்கு அந்த அளவுக்கு என்னோட மனசு வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டுது. ஸோ அதான் உண்மை. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து வெயிட் கொஞ்சம் ஏறும், கண்டிப்பாக ஏறும். ஏன்னா வந்து அது சாப்பிட்டது ஒரு பக்கம் நம்ம டென்ஷனாக இருக்கும், அந்த டென்ஷன் ஆகிறது, கவலைப்படுறது, ஸோ அதுவே உங்களோட வெயிட்டை வந்து அதிகமாக்கும், அது எனக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இது வந்து என்னையே நானே ஏமாத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ஸோ இப்போ நான் ஜீரோ வாட்டர் எடுத்துருக்கேன். ஸோ அது வந்து செரிக்கிறதுக்காகவும், அண்ட் அது எதாவது எக்ஸ்ட்ரா ஃபேட் ஏதாச்சும் இருந்ததுன்னா வெளியே ஃப்ளஷ் அவுட் ஆகிறதுக்கும் நான் வந்து இப்போ ஜீரா வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் சப்போஸ் நான்வெஜ்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா ஹாட்டாக வாட்டர் குடிங்க. ஸோ அந்த வாட்டர் வந்து அந்த நான்வெஜ்ஜில் இருக்க ஃபேட்டை வந்து கரெக்ட் யூஸ் ஆகும். ஸோ அதுதான். அண்ட் நாளைக்கு வேறு ஒரு டயட் ஒன்று நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. நாளைக்கு டயட் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கும் கண்டிப்பாக வீடியோ செக் பண்ணுங்கள். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. அண்ட் பாய்.